உயிரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமும் வேதியாலே காக்கப்பட்டு மீட்கப்பட்டு வசனமாமேலியாலே காக்கப்பட்டு கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன்விதியில் உலாவிடுவேன். ஏழையான் பொன்விதியில் உலாவிடுவேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு அன்பராம் இயேசுவோடு அக மகிழ்வேன். அன்பராம் இயேசுவோடு அக மகிழ்வேன். ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்த்திடுவேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்த்திடுவேன். பாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து பாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
காலம் என்று முழங்கிடுமோ இழை என் நாவல் என்று தீந்திடுமோ ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ இழை என் நாவல் என்று தீந்திடுமோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அவளாய் ஏங்கிடுதே எனதுள்ளமும் அவளாய் ஏங்கிடுதே எனதுள்ளமும் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் அருமையானவர்களே ஒரு நாள் குடும்பத்தின் பல கஷ்டங்களின் நிமித்தமாக பாரங்களின் நிமித்தமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று உந்தப்பட்டேன். ஒரு இரவு நேரத்தில் மிகவும் பாரத்தோடு தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து அந்த நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் முதல்லேயே அந்த அபிஷேக நிறைவு எனக்கு உண்டு. அந்த ஜெபித்து அந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவ சமூகம் அந்த என்னை தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தை நிரப்பினது. அறை முழுவதுமாக தெய்வ பிரசன்னம் பளிச்சென்று வெளிச்சம் அவ்வளவுதான் வந்தது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இது என்ன இவ்வளோ கண்களை மூடித்தான் இருக்கிறேன். ஆனால் ஒரே பரவசம் சந்தோஷம் அப்படி இருந்தவுடனே எனக்கு இதுதான் பரலோகமோ நான் பரலோகத்திலே தான் இருக்கிறேனோ என்று கண்களை மூடிக்கொண்டே நான் அப்படி கேட்டு என்னுடைய எனக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு சத்தம் இன்பமான குரல் கேட்டது. இது போதுமா என்றதான ஒரு சத்தம். அப்போ நான் ஆண்டவர் என்னை பிரசன்னத்தினால நிறைச்சதுனால அதுதான் போதுமானு கேட்குறார் அப்படின்னு யோசித்துக்கிட்டு போதும் ஆண்டோரே என் பக்கத்தில் நீங்கள் இறங்கி வந்தீங்களே சந்தோஷப்படுத்தினீங்களே என்னை மகிழ்ச்சி ஆக்கினீங்களே உடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பினீங்களே இது போதும் அப்பா உண்மை பார்த்தால் போதும் உடைய மகிமையை நான் கண்டால் போதும் என்று ஆண்டோருடைய சமூகத்தில் ஜெபித்து ஜெபத்தை முடித்து விட்டு அன்றைக்கு எழுதினேன். அந்த இடத்தில் அந்த பிரசன்னத்திலேயே அந்த பரலோக சந்தோஷத்திலேயே நிறைந்து இன்பையை சுராஜாவை நான் பார்த்தால் போதும் என்றதான பாடலே எழுதினேன்.